மன்னார் வளைகுடா மற்றும் பாக்சல சந்தீப் கடற்பகுதியில் மீன்பிடித்த தமிழக மீனவர்கள் 28 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டதை கண்டித்து பாம்பன் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை மேற்கொண்டுள்ளனர். பாரம்பரிய மீன்பிடி பகுதிகளான பாக்சல சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் மீன்பிடிக்கும் தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தாக்கப்படுவது தொடர்கதையாகி வருவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று மன்னார் வளைகுடா கடற்பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பாம்பன் மற்றும் தூத்துக்குடி மீனவர்கள் 23 பேரையும் அவர்களது 3 நாட்டு படகுகளுடன் இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றுள்ளனர். இதேபோல பாக்சல சந்தி கடற்பகுதியில் நைனா தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் 5 பேரையும் அவர்களது ஒரு படகையும் இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றனர். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணம் கடற்கரை முகாமிற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இதனிடையே மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டதை கண்டித்து பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். இந்த சம்பவம் இந்த பகுதியில் வந்து நடந்து கொண்டே இருக்குது. நாட்டுப்படகு மீனவர்களுக்கு இலங்கை அரசு பிடிச்சிக்கிட்டு போகிறதுமே எங்களை வந்து தொழிலை முடுக்கிறதுமே இதே வாடிக்கையாக தான் போச்சு. அதனால் மத்திய அரசு மாநில அரசு பேசி எங்களுக்கு வந்து சுலபமாக தொழில் பண்ணுறதுக்கு வழிவகுத்து கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்குது. நாங்கள் அந்த பகுதியில் உள்ள மக்களும் மீனவர்களுமாக கேட்டு